ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிளேயர்ஸ் பிரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். பிளேயர்ஸ் பிரிக்கு நம்ம ஆலோ பிளாக் மிஷினில் அடிக்க முடியுமா முடியாதா? இது ரொம்ப நாள் எனக்கு யோசனை. இது இந்த மிஷின் வந்து அந்த பிளேயர்ஸ் பிரிக்கு அடிக்கிற அந்த அதுக்குன்னு தனியாக மிஷின் வருதான். ஆனால் அதை விட அதில் வந்து வைப்ரேட்டர் வராது, சும்மா வெறும் ப்ரெஸ்ஸிங் பண்ணோம் அவ்வளோதான். அதுவே நம்ம இந்த ஆலோ பிளாக் மிஷினாக இருந்தால் சைடு வைப்ரேஷனும் ஆகும், மேலே வைப்ரேஷன் ஆகும். இந்த வைப்ரேஷன் மூலிமா அடிக்கிறது இன்னும் கல் ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் பட்ஜெட்டும் கம்மியாக வரும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாயில் இந்த மிஷின் போட்டலாம். நம்ம ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆலோ பிளாக் மிஷின் வச்சுருக்கவங்க இதை வந்து நம்ம அது இதுக்கு இது தனியாக அது தனியாக போடணுமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு பிளேயர்ஸ் பக்கமாக கிடைக்குது அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரலையும் 70-80 கிலோமீட்டர் வரலையும் அவங்க பிளேயர்ஸ் பவுடர் கொண்டாந்து இறக்க முடியும், அந்த பவுடர் வாங்க முடியும். இதில் நம்ம அந்த அது சுற்றளவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இந்த பிளேயர்ஸ் பிரிக்குன்றது நிலக்கரி சாம்பிள், நிலக்கரிக்கு லாஸ்ட்டில் வர வேஸ்டேஜ். இது எங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறவங்க பக்கத்தில் ஆலோ பிளாக் மிஷினை போட்டிருந்தீங்கன்னா இந்த அதுலேயே இந்த அச்சை மட்டும் மாற்றி மிக்சர் மிஷினை மாற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சரூபா ஒரு 2 லட்சரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும். அப்படி பண்ணாவே நம்ம இந்த ஆலோ பிளாக் மிஷின்லேயே பிளேயர்ஸ் பிரிக்கு அடிக்க முடியும். அது வந்து ஏன் இவ்வளோ நாளாக நான் யோசனை பண்ணி இன்றைக்கி தான் நான் போடுறேன் இந்த வீடியோ அப்படின்னா, இதை நம்ம வெறும் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. இது இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் டோட்டலாகவே இந்த பிளேயர்ஸ் பிரிக் அடிக்கிற மாதிரி நான் மிஷினே ஃபுல்லாகவே டோட்டலாகவே புதுசாகவே நான் மாற்றிட்டேன். இந்த ஆலோ பிளாக் மிஷினில் இந்த செங்கல், நம்மளுக்கு செங்கல் சைஸில் எல்லாமே அந்த செங்கல் சைஸுக்கு வேணுன்றதுனால பிளேயர்ஸ் பிரிக்கில் செங்கல் சைஸ் அடிக்கலாம். அதனால் டோட்டலாகவே நான் மாற்றி பிரிக்கே மாற்றி நான் அடிச்சிருக்கேன், நம்ம கம்பெனியவே வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாருங்கள், டோட்டலாகவே ஆலோ பிளாக் மிஷின் தான். ஏற்கனவே நான் அந்த இடத்துல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நம்ம கம்பெனி தான் இது. ஆலோ பிளாக்கு சாலிட் பிரிக்ஸ் அடிச்சிட்ருக்கோம் பாருங்கள், பிளேயர்ஸ் கல் அடித்து அடிக்கிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஏற்கனவே ஒரு நாள் சாம்பிள் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அதுக்கு எப்படி கியூரிங் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வாரமாக நான் வீடியோ போடல. இது வந்து பிளேயர்ஸ் பவுட்ரு நிலக்கரி சாம்பிள் இதுதான். இது வந்து ஒரு பாதி, ஒரு 50% இது. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அது வந்து பாறைப்பொடி, அந்த ஜல்லியில் கடைசியாக வருது இல்லைங்களா, எம்சாண்டு இந்த டெஸ்ட்டெலாம் ஜல்லி அரைக்கிறதுல கடைசியாக வர பவுடர் தான், வேஸ்டேஜ் பவுடர் தான் அதுவும் கடைசியாக. அதுவும் ரேட்டு ஜாஸ்தியாக போச்சு இப்போ வர வர. அதுக்கப்புறமா சிப்ஸு, 6 mm சிப்ஸு வந்து ஒரு கால் பாகம் தான். இப்போ நம்ம ஒரு 10 பாண்டிலி கலக்கிறேங்க அப்படின்னா இதில் 2 பாண்டிலி சிப்ஸு, மீதி 4 பாண்டிலி டெஸ்ட்டு, 4 பாண்டிலி பிளேயர்ஸு, இதெல்லாம் போட்டு இந்த மிஷின் தான் போடணும், இந்த மிக்சர் மிஷின் தான் போடணும். ஏன்னா இதுதான் நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா நசுக்கும், அரைச்சி அந்த பொடிங்க எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகினும் இருக்கும், அதே மாதிரி சமயம் நல்லா அரைச்சியும் கொடுத்துரும். இந்த மிக்சர் மிஷினு மாற்றி ஆகணும். இதே மிக்சர் மிஷினில் நீங்கள் ஆலோ பிளாக்கும் அடிச்சிக்கலாம், சாலிட் பிளாக்கு இதெல்லாமே அடிச்சிக்கலாம். நீங்கள் புதுசாக போடுறவங்க இதவே போடும்போதே இந்த மிக்சர் மிஷினாகவே போட்டாவே நம்ம ஒரு 1 லட்ச ரூபா சேர்ந்தோம் அவ்வளோதான். நம்ம சாதாவாக ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இந்த மிக்சர் மிஷின் போட்டு போடும்போது 4 லட்ச ரூபா வரும், அவ்வளோதான். இது நல்ல பிளான் தான். நம்ம ஆலோ பிளாக்கும் அடிச்சிக்கலாம், சாலிட் பிளாக்கும் அடிச்சிக்கலாம், செங்கல்லும் அடிச்சிக்கலாம். நிறைய பேர் இப்போ பிளேயர்ஸ் மிஷின் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா ஆகும் அந்த செட்டப்பு பண்ணுறதுக்கு. இது பாருங்கள், சேம் செங்கல் அடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 4000 கல்லு பக்கம் அடிச்சிடலாம். நம்ம ஆலோ பிளாக் அடிக்கிற களத்துலேயே அடித்தா போதும், நீங்கள் தண்ணி களம் போட்டாலும் சரி சாதா களம் போட்டாலும் சரி அதே பவுடரில் அடிச்சிக்கலாம். ஆனால் இந்த பிளேயர்ஸ் பவுடர் வந்து வேணும். இது எங்கே கிடைக்குது என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்து க்ளீனாக போட்டு மட்டம் பண்ணிவிட்டு செங்கல் அடிக்கிற மாதிரியே தான், ஒரு பஞ்சுக்கு 14 செங்கல் வருது, 14 கல் வருது ஒரு பஞ்சுக்கு. சீக்கிரமாகவும் வேலையும் ஆகுது, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நாங்கள்
சாயின்ற கம்பெனியில் தான் நாங்கள் ரெடி பண்ணாங்க. இதை பாருங்கள், 14 செங்கல் வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஹைட்டும் வந்து செங்கல் வந்து 9 இன்ச்சு லென்த்து, 4 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு தான் ஹைட்டு வைப்பாங்க. நான் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா கட்டடம் கொஞ்சம் சீக்கிரமாக தான் வச்சுருக்கேன். இது வந்து வாங்குறவங்களுக்கும் நல்லது தானே, புதுசாக போடுறோம் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் 3.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன். ஹைட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு கட்டடம் ஒரு 7-8 மட்டும் போடுறாங்கன்னா 24 கோர்ஸ் போடணும் செங்கல். இல்லை இது 20 கோர்ஸு 19 கோர்ஸ் போடும்போது நம்மளுக்கு அந்த மட்டம் கிடச்சிரும். இது பாரு கல் பாருங்கள், இது வந்து ஒரு 6 நாள் ஆகுது இந்த கல் அடித்து. நான் எப்படி எப்படியோ உடச்சி பார்த்தா எல்லா டைப்பாக செக்கும் பண்ணிட்டேன். இன்னும் நான் அந்த லேபிள் கொடுத்து தான் செக் பண்ணல. அதுவும் கூட நீங்கள் வாங்க வரவங்க கூட நீங்கள் எடுத்து போய் கூட செக் பண்ணி வந்து கூட வாங்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செங்கலில் தூக்கி போட்டால் உடையாத இருக்குமா? உடச்சி கட்டுறது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சுற்றி வச்சுக்கின்னு உடச்சி கட்டணும். அது மட்டும் செங்கலில் கையில் என்னது கொல்டரில் உடைக்க முடியாது, கரண்டியில் வச்சு உடைக்க முடியாது. அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நல்ல கெட்டியான கரண்டியாக இருந்தால் அது கூட உடைக்கலாமா என்ன தெரியல. ஆனால் அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. சின்னதாக ஒரு சுற்றி ஒன்று வச்சுக்கின்னு உடச்சிக்க வேண்டிதான். நம்மளுக்கு கல் ஸ்ட்ராங்காக வரணும், எனக்கு அதுதான். நானும் ஒரு பில்டிங் மேசனுன்றதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும் ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தட்டினா நல்லா கனகனான்னு சத்தம் வருது, நல்லா சூப்பராக இருக்குது. எப்படியோ நான் உடச்சிலாம் பார்த்துட்டேன். நீங்கள் வரவங்க கல் பாருங்கள், யாருன்னா பக்கத்தில் யாருன்னா கல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்க. நீங்கள் வந்து கல்லை செக் பண்ணி பார்த்து உடச்சி பார்த்து எப்படி உடையுது என்னன்னு செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வரலையும் நான் சுற்றளவில், தருமபுரி மாவட்டம் நான், ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவு வரலையும் நான் கல் கொடுக்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கல் வேணுன்றவங்க கூட கால் பண்ணுங்கள், நான் கல்லும் கொடுக்குறேன். இங்கே ஸ்பாட்டில் வந்து 6 ரூபா கல், அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு மேலே வாடகை என்ன ஆகுதோ பார்க்கலாம், கம்மி ஜாஸ்தி வாடகை குறைச்சி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கல் பிடிச்சி நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நேரில் கூட வந்து பாருங்கள். கல் வேணுன்றவங்களுக்கு நான் சப்ளை பண்ணி கொடுக்குறேன். தமிழ்நாடுல எவ்வளோ முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே கூப்பிடுங்க. எவ்வளோ என்ன ரேட்டு கட்டுப்படியாச்சுன்னா நான் எங்கே வேணாலே வந்து நான் டெலிவரி பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் கல் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் முக்கியம் எனக்கு. எதுக்கொசரமே நான் எல்லாமே புது மிஷினாகவே போட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்ல வைப்ரேஷன் தான், இது தூக்கி தூக்கி அடிக்க தேவையில்ல. வைப்ரேட்டர் மோட்டர், 3 வைப்ரேட்டர் மோட்டர் வந்து அப்படியே அமுக்குனா போதும். இதே நம்ம 2 வைப்ரேட்டர் சிங்கிள் வைப்ரேட்டர் சில பேர் போட்டிருப்பீங்க, அவங்க வந்து அடிக்கணும். இது வந்து இந்த மிஷின் வந்து என் மிஷினை வந்து 3 வைப்ரேட்டர் போடுறதுனால அடிக்க தேவையில்ல, அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா போதும், அதுவே ஹைட்ராலிக் மூலிமா இப்போ இதாயிரும். நம்ம கலவை மீடியமாக தான் தண்ணி போடணும், இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஜாஸ்தி போட்டால் செட் ஆகாது. முக்கியமாக இந்த மிக்சர் மிஷின் வந்து இந்த கிரைண்டர் டைப் தான் போடணும். இந்த 3 மெட்டீரியல் தான், பிளேயாஸு, டஸ்ட்டு, சிப்ஸு, இந்த 3 தண்ணி கரெக்டாக போட்டு கலக்கணும். இதுதான் முக்கியமானது. தண்ணி வச்சு கம்மி ஆகிடுச்சுன்னா செட் ஆகாது. நான் பாருங்கள் தண்ணியிலே விட்டு கவரிங் பண்ணுறது தான் நம்ம மெத்தடு. இது பாரு அடித்து வச்சுருக்கு பாருங்கள். இது 1 நாள் கல் தான், அதுக்கு 3 நாளாக அடித்து தான் சேம்பில் பார்த்தது தான். 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன் அகலம் வந்து, கல்லோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சு. மாம்பழம் அகலம் 6 இன்ச்சு, 4 இன்ச்சு, லென்த்து வந்து 9 இன்ச்சு, அது மாம்பழம் செங்கலோட ஹைட்டு. ஆனால் ஹைட்டு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்களா, இதுதான் நான் பண்ணியிருக்கேன். கல் வேணுன்றவங்களும் கால் பண்ணுங்கள். நாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாதி வரையும் நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் சப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷினு போடணுன்னாலையும் சொல்லுங்கள், நான் மிஷினு களம் டோட்டலாகவே கம்பெனியே வச்சு கொடுக்குறதா இருந்தாலையும், இந்த பிளேஸ் பிரிக்கில் கம்பெனி வைக்கிறதா இருந்தாலையும் போடணுன்னாலையும் கூப்பிடுங்க, பண்ணி கொடுக்குறோம். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, பாய்.